விலைவாசி உயர்வுக்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட முன்வர வேண்டும் என்றும் முத்தரசன் அழைப்பு விடுத்துள்ளார். சமாஜ்வாடி கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் பிரதான எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷுக்கும் அவரது சித்தப்பா சிவ்பாலுக்கும் இடையே கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சிவ்பால் தனி கட்சி தொடங்கினார். அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் இருவரும் வைத்த கூட்டணி தோல்வியை தழுவியது. இதனிடையே கட்சியில் பொறுப்பு கேட்ட சிவபாலுவிடம் தாங்கள் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் இல்லை, கூட்டணி தலைவர் என அகிலேஷ் நினைவூட்டியதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சில சம்பவங்களால் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 35 குறைந்தது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் சிறப்பான நடவடிக்கையால் தினசரி பாதிப்பு மேலும் குறைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 35 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 51 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தொற்றுக்கு உயிரிழப்பு ஏதும் இல்லை. மாநிலம் முழுவதும் தற்போது 306 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.